வெல்கம் டு ஃபிலிம் ஷவுட். இன்னைக்கு நம்ம ஃபிலிம் ஷவுட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகி கடைசியில் வின் பண்ணாமல் போன திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்தியாவிலேருந்து போன திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் ஆஸ்கரை வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த திரைப்படங்கள் என்னென்ன கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, எந்தெந்த திரைப்படங்கள் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். 1958 மதர் இந்தியா அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட்டட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1961 த கிரியேஷன் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஷார்ட் சப்ஜெக்ட் லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட்டட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1969 த ஹவுஸ் தட் ஆனந்த் பில் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1978 பேட் கேம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1979 அண்ட் என்கவுண்டர் வித் த ஃபேசஸ் அப்படிங்கிற ஷார்ட் டாக்குமெண்ட்ரி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1983 காந்தி அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்கு நாமினேட் ஆயிருக்கு. இதில் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்கு ஆஸ்கரை வாங்கியிருக்கு இந்த காந்தி திரைப்படம். இதில் ஆஸ்கர் வாங்கினது பானு அத்தையா அப்படிங்கிறவங்க தான் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்கு ஆஸ்கர் வாங்கியிருக்காங்க. 1987 எ ரூம் வித் அ வியூ அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1989 சலாம் பாம்பே அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 1993 ஹவர்ட்ஸ் எண்ட் அப்படிங்கிற திரைப்படமும் பெஸ்ட் பிக்சருக்கு நாமினேட் ஆயிருக்கு, ஆஸ்கர் வாங்கலை. 1994 த ரிமைன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிற திரைப்படமும் ஆஸ்கர் வாங்கலை. 2002 லகான் திரைப்படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 2005 லிட்டில் டெரரிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் ஷார்ட் சப்ஜெக்ட் லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 2009 ஸ்லம் டாக் மில்லினியர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்க்கு ரசூல் புக்கட்டி ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ஃபார் ஜெய்ஹோ அப்படிங்கிற பாட்டுக்காக லிரிக்ஸுக்கு குல்ஜார் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2011 127 Hours அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்கு, பட் ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. 2013 லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்ட் ஒரிஜினல் சாங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட்டட் ஆயிருக்கு. அதன் பிறகு 2022 ரைட்டிங் வித் ஃபயர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு, ஆனால் ஆஸ்கர் வாங்கலை. அதுக்கப்புறமா 2023 இப்போ ஆல் தட் பிரீத்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி நாமினேட்டட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா த எலிஃபண்ட் விசிப்ரஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பெஸ்ட் ஷார்ட் சப்ஜெக்ட் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ட்ரிபிளார் படத்தில் பெஸ்ட் ஒரிஜினல் சாங்ஸ் நாட்டு நாட்டு அப்படிங்கிற பாட்டுக்கு எம்எம் கீரவாணி சந்திரபோஸ் ஆகிய ரெண்டு பேருக்குமே நாமினேட்டட் ஆயிருக்கு. இது ஆஸ்கர் வாங்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.